Hi friends, hello everyone. Today we are going to see what video we are going to see. It's a vlog, a special vlog. Everyone is happy, happy Easter. This Easter is jolly, very happy and enjoy. Happy, happy Easter. Now let's go to the video. What am I doing today? What am I doing today? I will share with you. First, we have a special breakfast menu. What am I doing breakfast? Idli, chicken, kurma, vada, puri. This is the breakfast. How am I doing this? I will share with you. Let's go to the video. போர் கடாய் வச்சிருக்கேன் கடாயில 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கறேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு அதுல 2 லவங்கம் சேர்த்துக்கறேன் 2 ஏலக்காய் பட்டை ஒரு 2 துண்டு சேர்த்துக்கறேன் இது நல்லா பொரியட்டும் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கறேன் இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதும் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கறேன் வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுனா வர வரைக்கும் இத வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கறேன் இது நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் இந்த சைடு இட்லி வெந்துနေருக்கு சாஃப்ட்டான இட்லி ரெடி ஆயிருச்சு குருமா செஞ்சிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் இட்லி நல்லா வெந்துருக்கு ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப குருமா பார்க்கலாம் இப்ப இது கூடவே ஒரு பெரிய தக்காளி சேர்த்திருக்கேன் தக்காளியை நல்லா வதங்கட்டும் இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கற அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேவைப்பட்ட அப்புறமா கூட நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி நல்ல குழைவா வேகட்டும் இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் சிக்கனை இது கூட சேர்த்துடலாம் சிக்கனை சேர்த்து இது நல்லா கலந்துடலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ கறி வதங்கிட்டே இருக்கட்டும் அதுக்கு மசாலா அரைச்சிடலாம் குருமாக்கு தேங்காய் வந்து ஒரு கால் மூடி எடுத்துக்கேன் அது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 3 முந்திரி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கறேன் ஒரு லவங்கம் ஒரு சின்ன பட்டை துண்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பட்டை துண்டு சேர்த்து மிளகு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா தண்ணி ஊத்தி பேஸ்ட் போல அரைச்சு எடுத்துறலாம் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் அரைச்சிடணும் இத இப்போ சிக்கன் கூட சேர்த்துறலாம் சிக்கன் பாருங்க இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி இருக்கு அதுல பாத்தீங்கன்னா அப்படியே நல்லா தண்ணி விட்டுருக்கு சிக்கன்ல இருந்து தண்ணி வருது பாருங்க இந்த ஸ்டேஜ்ல இப்போ நம்ம கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இது கூட பாத்தீங்கன்னா எந்த காரத்துக்கு எதுமே சேர்க்கல பச்சை மிளகாயும் மிளகும் தான் சேர்த்திருக்கேன் குருமாக்கு எப்பவுமே பச்சை மிளகாய் சேர்த்தீங்கன்னா அந்த குருமா டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும் தேங்காய் போட்டு இத நல்லா கலந்துடலாம் தண்ணி எதுமே சேர்க்கல சிக்கன்ல இருந்து வர தண்ணியே பாத்தீங்கன்னா இவ்ளோ இருக்கு கொஞ்சமா நம்ம தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் வேகறதுக்காக இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா இத அப்படியே வேகட்டும் இது கூட கொஞ்சமா இப்போ கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கறேன் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இது பாத்தீங்கன்னா இந்த குருமா இட்லி தோசை பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது இப்போ நான் வந்து இட்லிக்கும் பூரிக்கும் தான் இந்த சைட் டிஷ்ஷா செய்யறேன் இந்த குருமாவை ரொம்ப வாசனையா இருக்கு இது நல்லா இப்போ கலந்துடலாம் இப்போ மிக்சி வாஷ் பண்ண அத மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்சி வாஷ் பண்ண இந்த தண்ணியை மட்டும் இதுல சேர்த்துக்கலாம்
இப்போ இதல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்தாச்சு இது நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு கொதியட்டோம் சிக்கன் நல்லா வேகட்டும் உங்களுக்கு தேவைனா உப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு இன்னும் ஒரு பச்சை மிளகாய் கூட எக்ஸ்ட்ரா வெச்சுக்கலாம் இப்போ இது நல்லா கொதியட்டோம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு चिकन कुर्मा रेडी आग इन रे निम्स को तिका विटरल इत सैड पूरी से पूरी मा तरटी वचर पांग वे गोधम ऊती पेसेज वचर इन सेतरल மெதுவா இந்த மாதிரி பண்ணீங்கனா நல்லா உப்பி வரும் இதே போல எல்லா பொரியும் செஞ்சிட்டு காட்றேன் ஓகே फ्रेंड्स ஸ்பெஷல் பிரேக்பாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு வடை இட்லி பூரி சிக்கன் குருமா இதான் எங்களோட ஈஸ்டர் பிரேக்பாஸ்ட் இத இப்ப சாப்பிட்டுட்டு லஞ்ச் செய்யும்போதுக்கு உங்களை மீட் பண்றேன் இப்போ லஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் செய்றோம் चिकन पाती रे को अल्प चिकन एलो रईसम तक इंजी पू पेस्ट कारत अंजु पच मिग सेत वदर नम्बर वीडियो चिकन प्रयाणी रेसीपी ना पटर आना फा वीडियो इिकन ना एल ना वदंगटोम और रे मू निष नम्ब मसाला पड़ेल सेतरल இப்போ மட்டன் கிரேவி செய்யிறதுக்காக குக்கர்ல வந்து மட்டன் எடுத்துக்கே 1/2 கிலோ அதுல வந்து உப்பு மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா கொத்தமல்லி போட்டுர்க்கேன் இப்போ ஒரு 3 விசில் வர அளவுக்கு இத வேக வச்சு எடுத்துறலாம் கிரேவி பண்றதுக்காக இப்போ தண்ணி நல்லா கொதிஞ்சு வந்தது அரிசியை சேர்த்தாச்சு பாருங்க பாஸ்மதி அரிசி தான் எடுத்துர்க்கேன் யூனிட்டி பிராண்ட் இப்போ அரிசியை போட்டதும் ஒரு கலர் கலரி விட்டுறலாம் நல்ல ஹை फ्लेம்ல வெச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிய வைங்க सूपरान बिरयानी रेडी मूडी पोटर मटन ग्रेवि से रे स्पून अल्प धनिया धनिया लवंग सेक पट वो रे तुंड सेकून अल्प सीरक सेक சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கறேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா ட்ரையா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் லைட்டா ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கறேன் இதெல்லாம் லைட்டா ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் सोम मटकलोरी இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுனா வதங்கட்டும் இப்போ இதல கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் சேக்கறேன் இது நல்லா இப்போ வதக்கிடலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் வறுத்து அரைச்சது ஃப்ரெஷா வறுத்து அரைச்சு செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது பிரியாணியோட சாப்பிடும் போதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த கிரேவி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போச்சு அதுல இப்போ நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருக்க இந்த பவுடரை சேர்த்துக்கலாம் நீங்க எவ்வளவு மட்டன் எடுத்துக்கிங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறேன் வெங்காயத்தோட போட்டு நல்லா இத வதக்கிடலாம் இதோட பச்சை வாசனை போனது கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம் இது நல்ல தக்காளி குழைவா வர அளவுக்கு இத வதக்கிடலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கு
கொஞ்சமா நம்ம சூப் சேர்த்துக்கலாம் நல்லா கொதியட்டும் இப்போ வேக வச்சு வச்சிருக்கேன் மட்டனையும் இதெல்லாம் சேர்த்துடலாம் இது நல்லா கலந்து விட்டு நல்லா ட்ரையா வரட்ட கிரேவி பதத்துக்கு இந்த நேரத்துல நீங்க உப்பு காரம் வேணும்னா செக் பண்ணிக்கலாம் வேணும்னா மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சூப் வேக வைக்கும் போதே நான் கொஞ்சம் உப்பு சேர்த்தேன் இதில இப்போ உப்பு பத்தல நீங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது மேல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா ட்ரையா வரட்டும் இப்போ மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா உதிரி உதிரியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அதுக்கு அப்புறம் யம்மியான ஒரு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் தான் இப்போ லஞ்ச் இதெல்லாம் நான் வந்து பிளேட்டிங் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஸ்வீட் வந்து பாத்தீங்கனா குலாப் ஜாமு தான் செஞ்சிருக்கேன் குலாப் ஜாமு பாத்தீங்கனா மாவெல்லாம் பிசைஞ்சு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் குலாப் ஜாமு ரவுண்ட் பண்ணும் போதுக்கு கையில் எண்ணெய் தடவிட்டிங்கன்னா தான் அந்த ரவுண்ட் பண்ணும் போதுக்கு விரிசல் வராமல் இருக்கும் எண்ணெயில் போட்டாலும் பிரியாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்திருக்கேன் விரிசலே இல்லாமல் நல்லா எவ்வளோ அழகாக ரவுண்டாக ப்ரௌன் கலரில் வந்திருக்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி ப்ரௌன் கலராக எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெயில் ஒரு பேட்ச் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா சக்கரை தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் ஜீரா தண்ணி அதில் ஒரு நாலு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ எல்லா பேட்சுமே நான் பொறிச்சு எடுத்தாச்சு இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருக்கேன் இப்போ இதை ஜீரா தண்ணியில் சேர்த்துடலாம் ஜீரா தண்ணியும் நல்லா ஆறட்டும் ரெண்டுமே நல்லா ஆறிடுச்சு குலாப் ஜாமும் சேர்த்தாச்சு இதுதான் எங்களுடைய ஈஸ்டர் ஸ்வீட்டு லஞ்சுக்கு அப்புறம் ஸ்வீட்டோடு முடித்தோம் சூப்பரான சாஃப்டான குலாப் ஜாமு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோக்கு எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இப்படி தான் எங்களுடைய ஈஸ்டர் டே செலிப்ரேட் பண்ணோம் நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக கொண்டாடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் இன்னையோட ஈஸ்டர் டே நான் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணேன் இந்த விலாகை இதோட முடிச்சுக்கிறேன் இதில் வந்து குக்கிங் ரெசிபி எல்லாம் போட்டிருக்கேன் ஆல்ரெடி சிக்கன் பிரியாணி எல்லாம் நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல ரெசிபி கான்செப்டில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் மறக்காமல் அப்பாச்சலம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே பாய்